பல்வேறு சிறப்புகள் அவருக்கு. முந்தா நாள் இன்னொரு சிறப்பும் வந்திருக்கு, நான் சொல்லலாமா கூடாதா தெரியல. ஏதோ ஒரு கட்சியில் அவர் துணைத் தலைவராகவும் சேர்ந்து விட்டார்கள். அதற்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு ரிட்டையர் ஆனதுக்கு ஒரு ஆன்மீக பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர், பட்டிமன்ற பேச்சாளர், எழுத்தாளர், நடிகர். நேற்று கேட்குறேன், இப்போ தான் அமெரிக்காலேருந்து வந்தேன் அப்படிங்கிறார். இங்கே அடிக்கடி அமெரிக்கா போனீங்கன்னா அங்கே உள்ள அமைஞ்சகரையே இன்னும் பார்த்ததில்லை, புரிஞ்சுனீங்களா? ஐயா அவர்களை பாராட்டி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்குமாறு ஞானசந்திரம் ஐயா அவர்களை. வாங்க எஸ்பி, வாங்க ப்ளீஸ். சீதாராமன் கௌரவப்படுத்து. பேராசிரியர் ராமச்சந்திர ஞானசம்பந்தம் ஐயா அவர்கள் 5:25 பேச வருகிறார். அதை தான் நான் சொல்லுவேன், 5:19. நீங்கள் நாள் முழுக்க பேசினாலும் கேட்டுட்ருக்கலாம் ஐயா. உண்மையிலேயே சொல்கிறேன், போன வருஷம் இல்லை அதுக்கு முந்தின வருஷம் இங்கே வந்தபோது அந்த டிவியில் ஒரு ஜோக் சொன்னார் லக்ஷ்மி, அவர் சொல்லுவார் அதை. ஆனால் சில ஜோக்கெல்லாம் வந்து அவங்கவங்க சொன்னால் தான் ரசிக்க முடியும், அதை போய் இன்னொருத்தங்க சொன்னால் அது ரசிக்க முடியாது. உங்கள் சார்பாக பேராசிரியர் ஞானசம்பந்தம் ஐயா அவர்களை அழைக்கிறேன், அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே இப்போ சேகரன் அவர்களுடைய சொன்ன ஜோக்கு கேட்டு நான் இவ்வளோ தூரம் நான் என்றைக்குமே சிரித்ததில்லை. நான் ரொம்ப சிரிக்கிற மாதிரி பேசுவேன், ஆனால் இன்றைக்கி அவங்க லக்ஷ்மி மேடத்தை கேட்டு பாருங்கள், என்ன எரியாமல் அவ்வளோ பெரிய சிரிப்பு வந்துருச்சு. அது ரொம்ப ரொம்ப மர்மமாக அந்த கிளைமாக்ஸ் சொன்னார் பாருங்கள், அந்த வீட்டுக்காரன் இல்லைங்கிற விஷயத்த. அது இந்த நிம்மதியாக இருக்கிறதுக்காக வெளியூர்களுக்கு கிளம்பி போய் போகிற போக்குலேயே நடக்கிற சண்டையை பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் மதுரையில் பார்த்தேன், கொடைக்கானலுக்கு போகிறாங்க நிம்மதியாக இருக்க, இதே கேள்வி தான், வீட்டை பூட்டினீங்களா, கேஸை பூட்டினீங்களா, இப்படி கேட்டுக்கிட்டு வர்றப்பவே அவர் கோவப்பட்டு உன்னை நான் கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாது. அந்த அம்மாவுக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு, நானும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. என்னை மானாமதுரையில் கேட்டாங்க, கோயம்புத்தூரில் கேட்டாங்க, பெங்களூரில் கேட்டாங்க, உடனே அவர் உள்ளூரில் ஒரு வேலும் கேட்கலையில், நான் தானே கேட்டேன் உன்னை நான் கட்டிருக்கக்கூடாது. அதுக்குள்ளே அந்த பயக நாங்கள் உங்களுக்கு பிறந்திருக்கவே கூடாது, எங்கேயாவது போய் நிம்மதியாக இருக்க முடியுமா, அழகாக சொன்னார். 35வது ஆண்டு மதுரையில் நான் நகைச்சுவை மன்றத்தை 27 ஆண்டுகளாக நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 17 மாவட்டங்களில் நகைச்சுவை மன்றத்தை தொடங்கி வச்சு பிரமாதம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த கைதட்டின 23 பேருக்கு நன்றி. பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. இந்த 27 ஆண்டுகளாக நடத்துகிற போது எனக்கு எவ்வளோ சிரமம் இருக்குன்னு தெரியும். ஆனால் இங்கே 35 ஆண்டுகளாக தலைவர் சீதாராமன் அவர்கள், சேகரன் அவர்கள், அவருடைய துணைவியார் அவர்கள், அவர் குடும்பத்தார், அத்தனை பேரும் உலகத்திலேயே பெரிய விஷயம் என்னன்னாங்க, ஒரு ஆள் சிரிக்க வைக்கிறதாங்க. அவர்கள் லட்சக்கணக்கான பேர்களை மகள வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மேடையில் இருக்கிற மெதுவா ஒன்றுமே இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நாங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு அம்மா பின்னாடி நடந்து போச்சுன்னா அத்தனை பேர் அங்கே தான் பார்ப்பாங்க. அதனால் பேசிக்கிட்டு இருக்கப்போ ரொம்ப கவனமாக பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும். தூக்கி மேலே வைக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதை நானும் சொல்லிடுறேன், ஒன்றும் இல்லைன்னு. இன்றைக்கு விருது பெற்ற பெருமக்களை எல்லாம் பாராட்டி, வழக்கமாக நான் கடைசியில் பேசுகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும், இன்றைக்கு என்னுடைய நண்பர் பாண்டியராஜன் அவர்களுடைய மகனுடைய வரவேற்பு நிகழ்ச்சி, திருமண வரவேற்பு, அது போக வேண்டிய சூழல்னால் நான் கொஞ்சம் முன்னாடி பேசுகிறேன்னு கேட்டுக்கிட்டேன். அதற்கு எனக்கு அந்த வாய்ப்பை தந்த சேகரன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்லிவிட்டு, நகைச்சுவை மன்றத்தில் பேசுகிறது சாதாரணம் இல்லைங்க, எல்லா ஜோக்கும் தெரியும், அதுதான் பெரிய கஷ்டம், பெரிய சிரமமே அப்படித்தான். ஒரு தடவை ஒரு 20 வருஷத்துக்கு முதல்ல
மதுரையில் பேசிட்டு மறுநாள் சேலத்துக்கு போயிருக்கேன். இங்கே ஒரு கூட்டம், அங்கே ஒரு கூட்டம். சேலத்தில் பேசி முடிக்கும் ஒருத்தர் வந்து கேட்டார், இதே தானே நேற்று மதுரையில் சொன்னீங்க அப்படின்னாரு. நான் கேட்டேன், ஒன்றையார் இங்கே வர சொன்னா அப்படின்னு கேட்டேன். நான் தான் ஊர் ஊராக போகிறேன், உனக்கு என்ன? ஆப்ரேட்டர் முதல் நாளே படம் பார்த்துருப்பார், இருந்தாலும் 100 நாளைக்கு ஓட்டணுமா இல்லையா? எல்லாருக்கும் எல்லா ஜோக்கும் தெரியும். 10வதுக்கு வாட்ஸ்அப் வேறு வந்துருச்சு, இதை உடனடியாக 7 பேருக்கு அனுப்பாட்டி ரத்த ரத்தமாக கக்கி சாவேங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அவங்க பூரா யார் தெரியுங்களா? இந்த வெங்கடாஜலபதிக்கு லெட்டர் எழுதிக்கிட்டு ஒரு கோஷ்டி, இதை நீங்கள் 7 பேருக்கு அனுப்பாட்டி உங்கள் வீட்டுக்கு பாம்பு வரும் அப்படின்னா இல்லையா, அவன் பூரா வாட்ஸ்அப் வந்துட்டாங்க. இப்போ ஞாபகம், காலையில் நைட்டு 1 மணிக்கு பட்டிமன்றம் போயிட்டு வந்து டிங்குன்னு சதம் கேட்குதுன்னு பார்க்குறேன், குட் மார்னிங். சரி, இதை போய் பார்த்தோமே நினைக்கிறேன், நன்றி, அடுத்த நிமிஷம். அவன் எப்படி முடிச்சிருக்கான்னு தெரியலைங்க. சில பேர் தூங்குறதே இல்லை போட்டிருக்கு. இருக்கட்டும், இந்த நகைச்சுவை மன்றத்தில் பேசுகிற போது நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், குழந்தைகள் வந்து ஜோக் சொல்கிறப்ப இருக்கிற அந்த ஸ்டைல், பெரியவங்க சொல்கிறப்ப இருக்கக்கூடிய அந்த மொழி நடை. இப்போ ஐயா அவங்க தமிழ் பற்றி பேசுகிறப்ப சொன்னாங்க, தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறதுக்கான அந்த வாய்ப்புகள் கம்மியாக இருக்கேன். எனக்கு ஒரு அனுபவம் தெரியுங்களா, நான் நிறைய திருமணங்கள் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு உண்டு. தமிழ் முறைப்படி திருமணம் பண்ணி வைப்பேன், பெரிய ஆர்ப்பாட்டமாக இருக்காது. என்ன, பொண்ணு மாப்பிள்ளி வர சொல்லி, தாய் மாமனை வர சொல்லி, கையில் மாலையை கொடுத்து, தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தத்தை சொல்லி, பாடி இல்லை சொல்லி, சொல்லிட்டு அவங்க கையில் ஒரு உறுதிமொழி பத்திரம் கொடுத்து அதை வாசிக்க சொல்லிவிட்டு திருமாங்கல் எடுத்து பூட்ட சொல்லுவோம், சாப்பிட போயிடுவோம், அவ்வளோதான். திருச்சியில் இப்போ ஒரு சோதனை எனக்கு, பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் அமெரிக்காவில் வேலை பார்க்குறாங்க, தமிழ்நாட்டுக்காரவங்க தான் 2 பேருமே, பொண்ணு மாப்பிள்ளை 15 லட்சம் 20 லட்சம் சம்பளம். அந்த உறுதிமொழி பத்திரத்தை என்கிட்ட கொடுத்துட்டாங்க, நான் பொண்ணு மாப்பிள்ளை கையில் கொடுத்துட்டேன், வாசிங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க, என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. நானும் அதை வாங்கி பார்த்து சிரித்தேன், என்ன இதில் ஒன்றும் இல்லையே இதில் அப்படின்னு. அப்புறம் மாப்பிள்ளை என் காதில் சொன்னார், எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, அந்த பிள்ளைக்கும் படிக்க தெரியாது, இப்போ என்ன பண்ணுறது, கல்யாணம் தள்ளி வைக்க முடியுமா? அப்புறம் மாப்பிள்ளை ஒன்று சொன்னார், ஒன்று செய்யுங்க, நீங்கள் வாசிங்க, அதை நான் திருப்பி வாசிக்கிறேன். அப்புறம் நான் தான் வாசித்தேன், மணமகனாகிய நான் இந்த மணமகளை. இதை கேட்ட ஒருத்தர், அந்த பிள்ளை ஒத்துக்கிடுச்சா அப்படின்னாரு. என்னமோ எங்களுக்கு கல்யாணமே முடிஞ்சு போன மாதிரி ஆகி போச்சு. யோசிச்சு பாருங்க, எந்த நாட்டில் உண்டு, எந்த நாட்டிலையாவது தன் தாய்மொழியை ஒருத்தர் படிக்க தெரியாமல் இருப்பானா? எல்லா மொழியும் படிக்கணுங்க. எனக்கு தெரிஞ்சு ராகுல சாங்கித்யாயன் என்ற ஒரு மேதைக்கு 33 மொழிகள் தெரியும்பாங்க. வால்கா முதல் கங்கை வரை என்ற ஒரு அற்புதமான நூலை எழுதியவர், அப்படியான நூல், 33 மொழி தெரியும் தமிழ் உள்பட. நமக்கு நம் மொழி தெரியலன்னா எப்படி? பாரதிக்கு எத்தனை மொழி தெரியும்? 8ஏபுரத்தில் பிறந்ததால் தமிழ், பாளையங்கோட்டையில் படித்ததால் ஆங்கிலம், காசியில் இருந்ததுனால சான்ஸ்கிரிட் ஹிந்தி, 4 வருஷம் இருந்தார். பாண்டிச்சேரியில் 1908-18 வரைக்கும் இருந்ததுனால ஃப்ரெஞ்சு, மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இத்தனை மொழி தெரியும். 11 மொழி தெரிஞ்ச பாரதி சொன்ன வார்த்தை, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இருந்தாவது எங்கும் காணும் சொன்னால், எவ்வளோ நல்லா இருக்கு. எல்லா மொழியும் படிக்கணும். இப்போ பாருங்கள், அவர் என்னென்ன மொழியை, அவர் உண்மையிலேயே அவர் மொழியில் பேசினாரா, மொழி மாதிரி பேசினாரான்னு எனக்கே தெரியல, அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லா மொழிக்கும் அவங்கவுங்க மொழி, அவங்கவுங்களுக்குரிய மொழி தான். அது நம்ம மொழி இருக்கே, சொன்ன உடனே சிரிக்க வைக்கலாங்க. ஐரிஷ்னு ஒரு மொழி இருக்கான், இன்னைக்கு ஜோக் சொன்னால் நாளைக்கு சாயங்காலம் தான் சிரிப்பாயலாம், ஏன்னா புரிஞ்சுதலையா தான், ஜோக்காக சொன்னீங்க அப்படின்னு கேட்பானா? நமக்கு அப்படி இல்லைங்க, நம்மளால அப்படி போக 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 போட 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 புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நானும் என்னுடைய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களும் சாதாரணமாக பேசுகிற போது கூட அவ்வளவு நகைச்சுவை மிளரும். குறிப்பாக அவர் நாகேஷை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டார்னா சாப்பிடாமல் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். ஃபோனில் எல்லாம் பேச ஆரம்பித்தோம்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவோம். ஒரு நான் மதுரையில் 2-வீலரில் போயிட்டுருந்தேன், அவர் கூப்பிட்டாரு, ஓரமாக நிப்பாட்டிகிட்டு ஃபோனில் பேச ஆரம்பித்து 2 பேரும் சிரிச்சிட்டோம். நான் சிரித்தேன், அவர் சிரிச்சுட்டு இருந்தார். நம்ம ஊரில் தனியாக சிரித்தோம்னா சந்தேகப்படுவாங்க, வந்துட்டான் ஒருத்தேன், யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா, நான் உடனே ஸ்பீக்கரை மூடிட்டு கமலஹாசன்ட்ட அப்படின்னேன். ம்,
ஏன் அமிதாப் பச்சன் சொல்ல வேண்டியதானே அப்படின்னா நான் என்ன சொல்கிறது, சத்தியமாக கமல்ஹாசன் தான் பேசினேன். ஆனால் அந்த கேட்குற முறை இருக்கு பாருங்க, அதுதான் அழகு. நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்த படத்துலேயே வரக்கூடிய சீனை கூட காட்சியை இன்னொரு தடவை யோசித்து சொல்லி பாருங்களேன், எவ்வளோ நல்லாயிருக்கும். சுஜாதா அவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கப்போ அதே மாதிரி தான் அவர் சொல்லுவார், நானும் பேராசிரியர் ஞானசம்பந்தமும் 4 மணி நேரம் பேசுவோம், திருப்பி 6 மாதம் கழித்து வருவார், எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துலேருந்து ஆரம்பிப்போம் அப்படிம்பார். அப்படியான பேச்சு பேசுவோம், எவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நிறைய எல்லா துறையை சார்ந்தவர்கள் இங்கே இருக்கிறீங்க, டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், எல்லாருமே எல்லா துறையை சார்ந்தவர்கள்ட்டையும் நகைச்சுவை உண்டு, அதிகமாக எங்கிட்ட உண்டு, வாத்தியார்த்த உண்டு. எப்படி அது, நான் தினமும் மாணவர்களை சந்திக்கிறது. அது மட்டும் இல்லை, பேப்பர் திருத்துறதுல அது மாதிரி ஒரு ஆச்சரியம் உலகத்திலே கிடையாது. திருத்திருப்பத்தாங்க கடவுள் இருக்கார் நமக்கு தெரியும், என்ன எழுதியிருக்கோம்னா அவனுக்கும் அவனுக்கும் மட்டுமே தெரியும், அதை திருத்தணும். கொஞ்ச நாளைக்கு முதல்ல ஒரு இந்த சென்ட்ரல் வேல்யூஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லா பேப்பரும் திருத்துகிற இடம், அதில் இந்த பக்கம் ஃபிசிக்ஸ், அந்த பக்கம் கெமிஸ்ட்ரி, இந்த பக்கம் தமிழ், இந்த பக்கம் மலையாளம், தெலுங்கு, இப்படி எல்லாம் திருத்துவாங்க. தமிழ் வாத்தியார் ஒருத்தருக்கு தெலுங்கு பேப்பர் வந்துருச்சு, திருத்திக்கிட்டே இருக்கார், திருத்திக்கிட்டே சொல்கிறார், எழுத்தா எழுதுறாங்க, இப்படி எழுதுனா எவனால் படிக்க முடியும், சொல்லிக்கிட்டே திருத்துறாரு. அதுக்குள்ளே அந்த சூப்பரண்டு தலை தெறிக்க ஓடி வர்றாரு, தெலுங்கு பேப்பரை காணும், தெலுங்கு பேப்பரை காணும்னு ஓடி வர்றாரு. அதுக்குள்ள நம்மளால் கண்டுபிடிச்சி, சார் இது தெலுங்கு சார்னு. உடனே இவர், நான் நினச்சேன் சார் தெலுங்காக தான் இருக்குன்னு நினச்சேன். அதுக்குள்ளே 30 பேப்பர் திருத்தியாச்சு, தலையில் அடிச்சுக்கிட்டு வாங்கி கட்டி கொண்டு போய் தெலுங்கு பேத்தியத்தை கொடுத்தா அவர் சொன்னாராம், கரெக்டாக தான் திருத்திருக்காரு அப்படின்னு இருக்காரு. இப்போ நம்ம என்னத்தை சொல்கிறது, இதையும் தாண்டி தான் நம்ம பாஸ் பண்ணுறோம். யோசிச்சு பாருங்க, பாஸ் பண்ணுறதுனா சாதாரணம் இல்லை. என் நண்பர் தென்கட்சி சாமிநாதன் ஒரு முறை சொன்னார், இந்த ஆடிட்டர் போஸ்ட்டுக்கு ஆள் எடுக்கிறப்போ ஒரு கோடீஸ்வரர் என்ன பண்ணாராம், எல்லாரையும் வர வச்சுருந்தாராம் ஆடிட்டர்கள் இதுக்காக, சிஏ படித்தவங்களெல்லாம் 100 பேருக்கு மேலே வந்துட்டாங்களாம். இவர் உடனே என்ன பண்ணாராம், ஒன்றும் இல்லை, 48,000-ஐ 84,000-ஆல் பெருக்கணும், பெருக்குங்க பார்ப்போம். 100 பேர் வேகமாக கணக்கு போடுறாங்க. ஒரே ஒருத்தர் வந்து கேட்டாராம், எவ்வளவு வர்ற மாதிரி போடணும் அப்படின்னு கேட்டுக்காரு. உங்களுக்கு எவ்வளோ வரணும், நீ தான் ஆடிட்டு, நீ உட்கார, நீ உட்கார, 48-ஐ 84-ஐ பெருக்க தெரியாதா, உங்களுக்கு எவ்வளோ வரணும் அதுதான் முக்கியம், அவர் தான் ஆடிட்டர். நமக்கு என்ன வேணுமோ அதை சொல்லி கொடுத்தா போதும், அது வேணும். முன்ன பெரியாஸ்பத்திரிக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஒரு பாட்டில் கொண்டு போகணும். உங்களுக்கு இந்த தலைமுறை ஞாபகம் இருக்காது, அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போயெல்லாம் பழக்கம் இருக்காது, பாட்டில் கொண்டு போகணும், அதில் பேரெல்லாம் எழுதியிருக்கும், ஒரு ரோஸ் கலரில் ஒரு மருந்து கொடுப்பாங்க, கார்பனேட் மின்சார்னு நினைக்கிறேன், ஆமாம், சர்வரோக நிவாரணி, எல்லாத்துக்கும் அது தான். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், அந்த மருந்தை வாங்கிட்டு போய் குடிச்சிருக்கான், பார்த்தா அது லட்சுமின்னு போட்டிருந்துருக்கு, இவன் பேர் சுப்பிரமணி, டாக்டர் டாக்டர்னு கதறியிருக்கான், ஓடியாந்திருக்கான் டாக்டர்கிட்ட, என்னன்னு கேட்டுக்காரு, லட்சுமி மருந்தை குடிச்சிட்டேன், நெஞ்சேறியுது, கண்ணு சுத்துது, சாக போகிறேன், இதுக்கு எதுக்கு பயப்படுறேன் கொண்டா, உன் பேர் என்ன, சுப்பிரமணி, லட்சுமி அடித்தார், சுப்பிரமணின்னு எழுதினார் டாக்டர், இப்போ எப்படி இருக்கு, இப்போ பரவாயில்ல, என்ன போயிட்டு வாங்க, மருந்துலாம் ஒன்றும் கிடையாது, மனசு. சில டாக்டர் நல்லா பேசுவாங்க, சில டாக்டர் பேசவே மாட்டாங்க. நான் போய் ஒரு டாக்டர்கிட்ட போனேன், உட்காருக்கேன், உட்கார்ந்தேன், திரும்புங்க திரும்புங்க, இருமுங்க இருமுனேன், சட்டை கழட்டுங்க, கழட்டி கக்கத்தில் வச்சுக்கிட்டேன், சொல்லுங்கள் என்ன செய்தினார், உங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி நீங்கள் எப்போ இருந்தாலும் ஏன்டா வரணும் அப்படின்னாரு. எனக்கு வேறு யார் இருக்கா, நான் தாராளமாக வர்றேன். இன்னொன்று, நாங்கள்லாம் பேச போகிறப்ப மேடையில் உட்காந்துருக்காங்க இவ்வளோ பெரிய பேச்சாளர்கள், விஜயேந்திர சி பாலகிருஷ்ணன் இருக்காங்க, ஐயா ராமச்சந்திரன் இருக்கார், மோகனசுந்தரம் இருக்காங்க, இந்த மாதிரி அரங்கம் எங்களுக்கெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் போகிற போக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அதுவும் நான்லாம் தெற்கு பக்கம் போகிறனே, ஒரு ஊருக்கெல்லாம் போனேங்க, பஸ்ஸில் போய், காரில் போய், அப்புறம்
ஆட்டோவில் போய் டூ வீலரில் போய் நடந்து போனேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ஊரெலாம் வெள்ளக்காரன் ஆண்டிருக்கவே மாட்டான். என்னை கூட்டிகிட்டு போகிறப்பவே லைட்டு பிடிச்சி முன்னாடி மூணு பேர் சிலம்பு சுற்றி போகிறாங்க. நான் போகிறப்பே கேட்குறேன், பெரும் கருவள மரமாக இருக்கே, ஏதாவது பூச்சி பட்டா இருக்குமான்னு கேட்குறேன். கூட வந்தவர் சொல்கிறார், நல்ல பாம்பு இருக்கிற இடத்துல எதுவுமே இருக்காது. என் கூட வந்த மூணு பேர் அன்னைக்கே ஓடினாங்க, செத்தாலும் சொந்த ஊரில் தான் சாவேன். இந்த முன்னாடி ஒருத்தன் கம்பு சுற்றி போனான்ல, அது மேலே வந்து பாம்பு விழுகுமா, அது விழுகாமல் இருக்கிறதுக்காக செஞ்சுருக்காங்க. ஒரு வழியாக அங்கே போயிட்டோம், என்னன்னே தெரியாமல் சனம் படுத்துருக்குங்க. நான் போய் ஒரு ஜோக் சொன்னேன், ஒரு பத்து பெண்கள் சிரித்தாங்க. உடனே ஒரு கிழவி படார்னு எழுந்துச்சு கூட்டத்தில், கூட்டத்தை ஒரு பார்வை என்னையே ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்லுது, ஐயா பேசிகிட்டு இருக்காரு, என்ன உங்களுக்கு சிரிப்பு வேண்டியிருக்கு, நீங்கள் பேசுங்கய்யா, நான் எவ்வளவு சிரிக்காமல் பார்த்துக்கிறேன். நான் அந்த கிழவியை கும்பிட்டேன், பேசாமல் படு. ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி அம்பளி மாமா இளவரச மாதிரி வந்து சிரிக்க வைக்கிறேன், என்னை போட்டு இந்த பாடு படுத்தலாமா, சிரிக்க தெரியுமாங்கிறதே சாதாரணம் இல்லைங்க, எவ்வளவு கஷ்டம். இன்னொன்று கேட்குறாங்க, ஹியூமர்லாம் எங்கே தேட எங்கேயுமே தேட வேணாம், நம்ம படுற பாடலாம் இருக்குல்ல அதை ஜோக்காக நினச்சிட்டிங்கன்னா போதுங்க, அவள் தான் வரணும் இல்லை. இப்போ நீங்கள் கல்யாணம் வீட்டுக்கு போகிறீங்க, சாப்பிட போகிறோம், சாப்பிட போகிறப்போ பார்த்தா அந்த ஆச்சரியத்தை பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்ற வேகத்தை பார்த்தாலே பயமாக இருக்கும். சில பேர் நம்ம இலக்கி வந்துருவானோன்னு பயமாக இருக்குது தெரியுமா, எல்லை மீறிய பயங்கரவாதம்னு கேள்விப்படுறீங்கல்ல, இங்கேருந்து இங்கே போய் இப்படி வருவாங்க அப்படியே, அவ்வளோ வேகமாக சாப்பிட்றவங்களாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். நாங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தோம், ஒரு பெரிய மந்திரி வீட்டு கல்யாணம், பட்டிமன்றம் முடிஞ்சு ஒழுங்காக வீட்டுக்கு போயிருக்கலாம், சாப்பிட்டு போங்கன்ட்டாங்க. ஐயாயிரம் பேர் கூட்டம், அதில் எங்கள் அஞ்சு பேரும் கையை பிடிக்க சொல்லி இப்படி போய் அப்படி போய் அங்கே போய் இங்கே போய் செவரை ஏறி குதிக்க வச்சு, ஒருத்தர் என் கூட வந்தவன் சொல்கிறேன், சோத்துக்காக இப்படி அலையக்கூடாது அப்படிங்கண்ணா. ஒரு வழியாக போயிட்டோம், அது விஐபிக்கான இடமா, அங்கே கூப்பிட்டு போகிறாங்க, அங்கே ஏற்கனவே 500 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இதில் கொண்டு போய் எங்களை வரிசையாக கூப்பிட்டு போய் நிப்பாட்டி எங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்களை பின்னா நிப்பாட்டிட்டாங்க. இதற்காட்டில் கொடுப்போம் எங்கேயாவது உண்டா, அதில் என் முன்னாடி இருக்கவன் மோர் வாங்கிட்டு திருப்பி சாம்பாருக்கு வந்துட்டான், அது என்ன பண்ண முடியும், அவன் விருப்பம். அந்த பருமாறவர் கூட கேட்டார், ஏய் நீ போன மந்தியில் உட்கார்ந்துருந்தில்ல அப்படின்னாரு. அவன் சொன்னான், இங்கே பாருங்க, உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீரண சக்தி அதிகம், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க, என் வேலையை நான் பார்க்குறேன். அப்புறம் ஒரு வழியை எந்திரிச்ச பிறகு எங்களை உட்கார வச்சாச்சுக்கேன், திரும்பி பார்த்தா எங்கள் முன்னாடி 5 பேர் நிற்கிறாங்க, எப்படி வந்தான்னு தெரில. இப்போ சாப்பாடு போட போகிறாங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க, பெரியவங்களுக்கு தெரியும் இந்தியெல்லாம் நம்ம எப்படி சாப்பிடுவோம் தெரியுமா, நம்ம பலகையில் உட்காந்துருக்கோம், சாப்பாடு கீழே இருக்கும் இலை, அப்படின்னா என்ன இருந்துங்களா, வயிறு அப்படி அடக்கி வச்சு சாப்பிட்டோம்னா சாப்பாடு கொஞ்சமாக உள்ளே போகும். இப்போ வெள்ளைக்காரன் சாப்பாடு டேபிள் மேலே இருக்குது, நம்ம கீழே இருக்கோம், அது பாட்டுக்கு போகுது, என்ன ஆனாலும் எளிய மாட்டேங்கிறோம். இந்த எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா, பேசாமல் வாக்கிங் போகலாம்ல, உடம்பு மெலியறதுக்காக தினம் நாயை பிடிச்சிட்டு வாக்கிங் போய் ஒரு மாதம் தாங்க மெலிஞ்சு போச்சு. அந்த நாய் எந்த நாயின்னு கேட்கப்படாது, மெலிஞ்சு போச்சு. இப்போ நம்ம உடம்பு மெலியணும்னு சொல்கிறோம், இப்போ எப்படி போடுறோம், டேபிள் போட்டு அதில் சீட்டு விரித்து இலை போட்டு 18 வகை காய்கறி வச்சு சாப்பிட்டு ஆரம்பித்து 5 நிமிஷம் கூட இருக்காதுங்க, கடைசியில் உட்காந்து ஒரு பய என்ன பண்ண தெரியுமா, இந்த வர்ற மாப்பிள்ளை அப்படின்னு ஃபோனில் சொல்லிவிட்டு இந்த சீட்டை பிடிச்சி ஒரு இழுத்து விட்டுட்டாங்க, எங்கள் இலை பூரா அங்கிட்டு போயிடுச்சுங்க. அதுக்குள்ளே பொண்ணுவோடைய அப்பாவோடைய வந்து இந்த பக்கம் இழுத்து விட்டார், திருப்பி இலை வந்துருச்சு. ஆனால் எனக்கு தான் மனசு கேட்கலை, ஏன்னா திரும்பி வர்றது ஏழையாக தான் இருக்கும், நான் எப்படி நம்புறது, மனுஷ மனசு தானே யோசிச்சு பாருக்கேன். அது என் பக்கத்தில் உட்காந்துருக்க ஒரு ஆள், இந்த என் ஜிலேபியில் கடைசி சுத்த காணோம் அப்படிங்கிறான், இந்த போயிட்டு வர்றதுக்குள்ளே தின்றுருப்பாங்க, பரிமாறிக்கிட்டே வருவாங்க, நம்ம இலைகிட்ட வந்து தீர்ந்து போகும் பார்த்துருக்கீங்களா. அதில் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, விருந்துக்கு போய் வியாதிக்காரனோட உட்காரக்கூடாதுன்னு ஒரு பழமொழி உண்டு, என்ன அர்த்தம், முத ஆள் சுகராக இருந்தான்னு வச்சுக்கோங்க, எனக்கு பாயசம் வேணும்னா நம்ம ஏரியா பூரா ஊத்தாம போயிடுவாங்க, இது சுகர் ஏரியா போல் இருக்கு அப்படின்னு சொல்லி. நீ இனிமேல் நம்ம ஏதாவது ஆதார அட்டை மாதிரி கையில் வச்சுருக்கணும், எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு. இன்னும் எனக்கு இன்னும் கூட ஒரு யோசனை என்னென்னா, சாப்பிட்டோடனே மாத்திரை போடுறதுக்காகவே சில பேர் அழையிறாங்க பார்த்துருக்கீங்களா, இந்த கையில் அப்படின்னோடனே போடணும், அதுக்கு மேலே சிம்பிளாக என்ன பண்ணலாம், இட்லியிலே வச்சு ஊற்றிடலாம், ப்ரெஷர் இட்லி சுகர் இட்லி
சாப்பிட்டா சேர்ந்து போயிருமா இல்லையா? கைதட்டு ஆதரவுச்சவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அப்படித்தான் சாப்பிட்டுருக்கோம். இன்னும் பார்த்துருந்தீங்கன்னா பஸ்ஸில் பயணம் பண்ணுவோம். இப்போ ரொம்ப நாளாக நம்ம கார்லேயே போகிறதுனால அது வந்து மறந்து போச்சு. ஆனால் நாலாம் பார்த்துருக்கேன், பஸ்ஸில் பயணம் பண்ணுறப்ப அந்த கடைசி சீட்டில் உட்காந்து வச்சுக்கோங்க, அடையாப்பா நம்ம படுற பாடுறதுக்கு பாருங்க, யார் வந்தாலும் நம்மகிட்ட என்ன கையில் பொருள் இருந்தாலும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இதை கொஞ்சம் வச்சுக்கோங்க, இதை கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஒரு தடவை ஒரு அம்மா விளக்கமாக இருக்கட்டும் என் கால் கட்டியில் போட்டு போயிருச்சுக்கேன், நான் தான் பார்த்துக்கிட்டேன். போகிற வரமெல்லாம் விளக்க பாரு ஒரு பார்வை, என்னையே ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படின்ட்டு போகிறேன். நான் இது என்னதில்லைன்னு எத்தனை தடவை சொல்கிறது? ஒரு நான் கல்லூரிக்கு போயிட்டுருக்கேங்க, பயங்கர கூட்டம் கல்யாணங்கள், அதில் ஒரு அம்மா பிள்ளையோட ஏறி அங்கிட்டுக்குன்னு பார்த்து ஏன்ட்ட கொடுத்துருச்சு பிள்ளையே, அது வந்து கிஷ்கந்த பிரஜஞ்சு மாதிரி இருக்குது அந்த குழந்தை. அது என்ன செய்யுதுங்கிறீங்க, பக்கத்தில் இருக்கவன் கண்ணாடியை பிடுங்குது, பேனாவை எடுக்குது, நங்குன்னு குத்துது. ஒன்று அவன் சொல்கிறான், பிள்ளையை ஒழுங்காக வளர்க்கடா அப்படிங்கண்ணா. நான் சொன்னேன், இது என் பிள்ளையே இல்லைன்னு. அப்புறம் இது தூக்கிட்டு அலையிற அப்படின்னு கேட்குறான். இதில் என்ன தெரியுங்களா, அந்த அம்மா முகம் மறந்து போச்சுங்க எனக்கு, ஆசை முகம் மறந்து போச்சே, இது ஆறிடம் சொல்வேன் நடி தோழிங்கிற மாதிரி. இப்போ நான்லாம் ஹோட்டலுக்கு போனால் கூட அந்த சர்வரோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிடுவேன். ஏன் தெரியுமா, யார்கிட்ட ஆர்டர் கொடுத்தோம்னே நமக்கு மறந்து போகுது. அதுவும் ஸ்டார் ஹோட்டல் போடணும்னு வச்சுக்கோங்க, பாதி நேரம் நம்ம இருட்டில் தான் உட்கார வச்சுருக்காங்க. அதில் நம்ம அதுவும் வந்து போன உடனே ஒரு அஞ்சாம் கிளாஸ் பாட புஸ்தகம் மாதிரி கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பூரா இங்கிலீஷில் தான் இருக்கும், பிறட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்ம உட்காந்து. லைட்டோ ஜீரோ வாட் பல்ப்பு இதுவோ ஒன்றும் தெரியாது. பிறட்டி பார்த்து பார்த்து கடைசியாக ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், தான் இது கொண்டு வா அப்படின் இருக்கான். அவன் சொன்னால் அது ப்ரெஸ் நேம் வேறு கேள் அப்படின்ட்டுருக்கான், அது ஜெயராம் பிரிண்டர்ஸ்னு போட்டிருக்கு, அதை போய் கேட்டிருக்கான். அதனால் சில பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா, இந்த அவர் சாப்பிட்றதை கொண்டு வா அப்படிமா, அது எச்சி வேற கொண்டு வர, சரி போய் கொண்டு வா, இப்படியே கொண்டு வா. இப்போ இந்த அம்மா என்கிட்ட பிள்ளையை கொடுத்துட்டு போயிடுச்சா, இது போட்டு பாடா படுத்துது, அதுக்குள்ளே பயங்கள்லாம் வேறு ஏறிட்டாங்க, வெரி குட் சார் அப்படின்னு கை கொடுக்குறாங்க. ஒரு சொல்கிறா, உங்களை மாதிரியே இருக்கு சார் பிள்ளை அப்படிங்கண்ணா. நல்ல வேளைங்க, இறங்குறப்ப அந்த அம்மா ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டா, இல்லைன்னா அந்த பையன் நேரம் எங்கள் வீட்டில் எட்டாம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தான். என்ன பண்ணுறது, படிக்க வைக்காமல் இருக்க முடியுமா? எத்தனை பயணங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனையோ விஷயங்கள், அத்தனையும் பார்க்குறோம். நகைச்சுவையை தேடுறதுக்காகலாம் இல்லைங்க, பார்த்தாலே போதும் நமக்கு, அந்த மனசு இருந்தால் போதும். இப்போ மாடு பால் வச்சு பால் கறக்கறதில்லை, ஏன் வச்சுக்கங்களேன், மாட்டுக்கு புண்ணாக்கு பருத்தி கொட்டை புல் சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் வால் போஸ்ட்டு இப்படி எதையோ திங்கிது அது, ஆனாலும் அது பால் கறக்குது. அது மாதிரி நமக்கான கஷ்டங்கள் இருக்கு இல்லையா, நமக்கான துன்பங்கள் கஷ்டங்கள் இது எல்லாத்தையும் அது சர்வசாதாரணமாக என்ன பண்ணணும், வேறு மாதிரி மாற்றி வச்சுக்கிறணும். நான்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பட்ட பாட்டைத்தான் நான் சொல்லிக்கிட்டே வருவேன். கோயம்புத்தூருக்கு போகிறதுக்காக மதுரையில் பஸ் ஏறுறேன், என் கூட ஏறுன ஒருத்தன் சொல்கிறான், எப்படி நீங்கள் கோயம்புத்தூரா, ஆமாம், பழனி வந்தால் எழுப்பி விடுங்கன்னு என் தோளில் படுத்துட்டான். நான் 3.5 மணி நேரம் முழிச்சிருந்து பழனி வரவன் அவனை உழுப்பி எழுப்பி, ஐயா பழனி ஐயா பழனின்னு நான் கத்தி, வந்துருச்சா வந்துருச்சான்னு எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு படுத்துக்கிட்டான். அதாவது அவன் சாமி கும்பிட்றதுக்காக என்னையை நேர்ந்து விட்டுருந்துருக்கான். இப்போ யோசிச்சு பாருங்க, சரி அப்படி நம்ம தூங்கிட்டா என்ன அப்படி நீங்கள் கேட்கலாம், எதுக்காக அப்படி முழிச்சிருக்கணும், முடியாதுங்க. ஒருத்தன் மதுரையில் ட்ரெயினாக இருந்தவன் இப்போ பக்கத்துல ஆள்கிட்ட கே சொல்கிறான், எனக்கு 38 வயசாகுது, அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம்னாவே, இல்லை ஒன்றும் இல்லை, நான் கடைசி இன்டர்வியூக்கு போகிறேன், தூங்கினாலும் தூங்கிடுவேன், விழுப்புரத்தில் இறங்கணும், என்னை நீங்கள் இறக்கி விட்டுறணும் சார். திருப்பி சொல்கிறேன், 38 வயசு, இல்லை போய் படுறா பேசாமல், இல்லை நான் 30 படியா உன்னை எழுப்பி விடணும் அவ்வளோதானே, ஆமாம் சார். இன்னொன்று சொல்கிறேன், நான் ஒருவேளை இறங்க மாட்டேன்னு சொன்னேன், என்னை விட்டுறாதீங்க, சட்டையை பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளி விட்டுருக்கேன், என் பெட்டி தூக்கி போட்டிருக்கேன், எல்லாம் செய்யுங்க, போய் படுப்போம். வண்டி வந்து எக்மோரில் நிற்கிது, எந்திரிச்சு பார்க்குறான், போச்சு எக்மோர், விழுப்புரத்தில் இறங்க வேண்டியவன், அவர்கிட்ட போய் கத்துறான், அட பாவி 38 வயசு கத்துனே போச்சே, ஆ இவங்கிறான், அவன் பேசாமல் இருந்திருக்கான், உனக்கு காது கேக்காதண்ணா, காதெல்லாம் கேட்கும், உன்னை இறக்கி விடாததுக்கே நீ இப்படி கத்துறையில்ல, நீ நினச்சி ஒருத்தர் நான் அங்கே இறக்கி விட்டேன், அவன் இறங்க மாட்டேன்னா சட்டையை பிடிச்சி எழுத்து எத்துனேன், ஒடியாந்து ஏற பார்த்தான், நெஞ்சிலே மிதிச்சு தள்ளினேன். அவன் என்னை என்ன வை வைவான்னு நான் நினச்சி பார்த்தேன்னா என் நிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு சின்ன விஷயம் கூட இல்லைங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சின்ன பின்னணி எப்படி தானே யோசிச்சு பாருங்க, அவ்வளோதான் போதும். இந்த சில பேர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது படிச்சுக்கிட்டே இருப்பாங்க,
அது படிப்பாங்க. ஒருத்தர் இங்கிலாண்டில் என்ன பண்ணியிருக்காரு, 60 மொழி தெரியுமா, அதுக்கு மேலே இன்னொரு மொழி ஹீப்ரு மொழி படிச்சிருக்காரு. இந்த செம்மொழிகள் ஆறுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் இந்த ஹீப்ருங்கிறத அதனுடைய கிளை மொழியில் தான் ஏசுநாதர் பேசினாரும்பாங்க. அராமிக் அப்படிங்கிற மொழி தான் அது. அந்த 60 மொழி படிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மொழி படிச்சிருக்காரு. பொண்டாட்டி பயங்கரமாக சத்தம் போடுமா, உனக்கு வேறு வேலையே கிடையாதா, இதை படிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல்ல என்னாச்சு, லண்டன் இது ரயில்வே ஸ்டேஷனில் வெடிகுண்டு வெடித்து அந்த இப்போ தீவிரவாதிகள்லாம் ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒரு நாய் மாத்திரம் சிக்கியிருக்கு. இப்போ இந்த நாயை வச்சு அவங்களை கண்டுபிடிக்கணும். இந்த நாய்கிட்ட என்ன மொழியில் பேசினாலும் ஆர்டர் பண்ணாலும் வாழாட்ட மாட்டேங்குது, வாயை திறக்க மாட்டேங்குது, பேசும் சொல்லலை, ஏதாவது உபே பண்ணணும் இல்லையா, பண்ண மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, இதை உபே பண்ண வைக்கிறதுனா இது மொழியில் பேசக்கூடிய வேணாவது வேணும் தேடுறா அப்படின்னு இருக்காங்க. நம்மால் சிக்கியிருக்காரு, இந்த 60 மொழி வாத்தியார் இருக்கார்ல அவர் சிக்கியிருக்காரு. அவர் போய் என்ன பண்ணிருக்க, பொறுமையாக ஒரு மாதம் நாயோட பேசி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மொழியில் பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. கடைசியில் என்ன பண்ணார், புதுசாக படித்தார்ல ஒரு மொழி, அந்த மொழியில் அது நம்ம அந்த நாய்கிட்ட பேசின உடனே அது வாழை ஆட்டிடுச்சுங்க, கண்டுபிடிச்சிட்டாரு. அதை வச்சு அந்த தீவிரவாதிகள்லாம் பிடிச்சி அந்த நாட்டை பெருசாக காப்பாற்றிட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ அந்த பிரதம மந்திரி கூப்பிட்டு கேட்டாராம், உனக்கு என்ன வேணும், அந்த ப்ரொஃபஸரை கேட்டுக்காரு, உங்களுக்கு என்ன வேணும், வைஸ் சான்சலர் போஸ்டா, மந்திரி பதவியா, வீடா, வாசலா, அவன் ஒன்றும் வேணான்னு திறந்தால் அந்த நாய் தான் வேணும். இதை வச்சு என்ன செய்ய போகிறீங்க, இது எதுக்குன்னு இருக்காது. என் மனைவி இந்த மொழி படிக்கிறப்ப கேட்டா, எந்த நாய் கேட்க போகுதுன்னு இதை படிக்கிற, இந்த நாய் தான் கேட்டுச்சுன்னு நான் கேட்ட போகிறேன், அதுக்காக இந்த பாடுபடுறேன். இப்போ பாருங்க, ஒரு சின்ன செயலுக்கு பின்னாடி கூட இந்த விஷயம் இருக்குது. இப்போ நான் சமீபத்தில் நெதர்லாண்ட் போயிட்டு வந்தேன். அங்கே ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனுடைய செப்பேடுகள் அங்கே இருக்குது. பெரிய அனுமதி பெற்று நான் உள்ளே போனேன். 10ஆம் நூற்றாண்டில் அவங்க ராஜராஜ சோழன் நடித்தவங்க, குந்தவையா நடித்தவங்க, அவனுடைய அந்த அதில் நாட்டியமாடி பிரமாதம் அடிச்சிருப்பாங்க. அந்த ராஜராஜ சோழன், நீங்கள் பொன்னியின் செல்வன் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், 5ஆம் பாகத்தில் பௌத்த விகாரம் ஒன்று கட்டப்பட்டதாக கேள்விப்படுவோம். அந்த பௌத்த விகாரத்தை கட்டியவன் கடாரத்தை சேர்ந்த மன்னன். அவன் கட்டின போது ராஜராஜ சோழன்கிட்ட இந்த இதுக்கு இடம் வேணும்னு கேட்டவுடனே அவர் என்ன பண்ணாரா, இடம் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் இதை பார்த்துக்கிறதுக்கு ஆனைமங்கலம் என்கின்ற ஒரு ஊரையே தானமாக கொடுத்துருக்கிறது. அந்த செப்பேடுகள் அங்கே இருக்குதுங்க. வெல்வெட்டு மெத்தையில் வச்சு ஏசி ரூமில் வச்சுருக்கான், கிட்ட போய் தொட விட மாட்டேங்கிறான். நான் அப்புறம் ரொம்ப கேட்டுட்டு போய் தொட்டு பார்த்தேன். உண்மையிலேயே டைம் மிஷினில் ஏறி பயணப்பட்ட மாதிரி இருந்துச்சு. 30.5 கிலோங்க காப்பர் செப்பேடுகள் அவ்வளவுமே. நான் கூட கேட்டேன் பக்கத்தில் இருந்தவர்கிட்ட, இது நம்மது தானே, நம்ம ஊர் கொண்டு போயிட்டேன்ன. அவர் சொல்கிறாரு, கொண்டு போகக்கூடாது, பூரா காப்பர், ஸ்டெர்லைட் நம்ம ஊரில் தான் இருக்கு. என்ன ஆச்சரியம் பாருங்க. அது அந்த நேரத்தில் கூட அவ்வளோ அழகாக சொல்கிற அந்த வசனம் இருக்குல்ல, அதுதான் அருமை. நான் சொல்லிட்டு இருந்தேன், கமலஹாசன் நானும் பேசிகிட்டு இருப்போம்னு. நாகேஷ் அவர்களை பற்றி மட்டுமில்லை, பழைய சிரிப்பு நகைச்சுவை நடிகர்கள் எல்லாரையும் சொன்னாங்கல்ல, நம்மளவுக்கு நகைச்சுவை நடிகர்கள் தமிழ் படத்தில் வேறு யாரும் கிடையாது. பாலையா ஒரு படத்தில் கல்யாண புரோக்கராக வருவார். அந்த மாப்பிள்ளை வீட்டில் கேட்பாங்க, பொண்ணுக்கு சொத்து அப்படின்னு கேட்பாங்க. எக்கச்சக்கம் எக்கச்சக்கம், பொண்ணோட அப்பா எக்கச்சக்கம், என்ன கேட்டிங்க அப்படி பாரு. அந்த எக்கச்சக்கம் சொல்லி முடிச்ச உடனே அவங்க பதறி போவாங்க. அப்படியே முகபாவமும் அந்த சொல்கிற சொல் இருக்கு இல்லையா, அதுதான் ஜோக்கை கூடங்க. நம்ம நினைக்கிறோம் ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப எப்படி அதை சொல்லணும் அப்படிங்கிறது. ஊட்டி வரை ஒருவன் ஒரு படத்தில் நாகேஷ் டாக்டராக வருவார். ஒருத்தன் போய் அவர்கிட்ட, நான் உங்கள் பழைய பேஷண்ட் அப்படிமா, இருக்க முடியாதே அப்படிம்பார். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஜோக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்கெல்லாம் ஏற்கனவே செத்துருப்பாங்க, இல்லைன்னா ஏன்ட்ட திரும்பி வர மாட்டாங்க. இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க. ஜோக்கு சொல்கிறதுன்னு இல்லைங்க, அதை உள்வாங்கக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு இனிமை உலகத்திலே கிடையாது. அழகாக சொல்லுவாங்க, துக்கம் இருந்தால் அடுத்தாள்கிட்ட சொல்கிறப்ப பாதியாக குறையும், ஆனால் ஜோக்கோ மகிழ்ச்சியோ இருந்தால் அடுத்தாள்கிட்ட சொல்கிறப்ப நமக்கு ஏற்படுற மகிழ்ச்சி இருக்குது பாருங்க. அடே அப்பா, அது ரெண்டு பங்கு ஆகும். கொஞ்ச நாளைக்கு முதல்ல ஒரு இதுக்கு அரசாங்கத்தில் என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். வந்திருந்தவங்கெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருந்தவங்கன்னு எனக்கு தெரியாது.
கடுமையான நோயில் பாதிக்கப்பட்டவங்க எனக்கு தெரியாது. நான் பேசி முடித்தேன். பேசி முடித்த உடனே அங்கே வந்திருந்த அமெரிக்க டாக்டர்ஸ்கள் சில பேர் என்கிட்ட வந்து, இப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியலையே அப்படின்னேன். இவர்களுடைய வாழ்நாளில் ஒரு மாதத்தை கூட்டிட்டீங்க அப்படின்னாங்க. எப்படின்னு கேட்டேன். இவங்க சிரிக்க ஆரம்பிக்கிறப்ப உடம்பில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் வாழ்நாளை கூட்டுமா. நம்மால் ரொம்ப ஈஸியாக சொன்னாங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இப்போ நம்ம சிரிக்க வைக்கிறதுக்காக முயற்சியே கேட்டாங்க இல்லையா. சில பேர்த்து என்ன சொல்லி பார்த்தாலும் சிரிக்க மாட்டாங்கன்னு பார்த்துருக்கீங்களே, அது நானும் பார்த்துருக்கேன். எப்படி வகுப்புக்குள்ள ஒரே நாளில் எனக்கு ரெண்டு அனுபவம் இருக்கும். காலையில் வகுப்புக்கு போனால் வெறுப்போடு உட்காந்துருப்பான் பையன், சாயங்காலம் நம்மளை படம் கொடுத்து கேட்குறதுக்கு காத்திருப்பாங்க மக்கள். ஒரே நாளில் பார்க்கக்கூடிய ஆச்சரியம், அந்த ரெண்டு ஆச்சரியத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்போம். அதோடு மட்டும் இல்லை, அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்கிறோம்ல, அது இன்னும் ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம். நான் உள்ளே நுழையிறேன், ஒரு பொண்ணு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுச்சு, ஐயா வழக்கமாக நம்மெல்லாம் நடந்தான் போகிறோம், ஆடு மாடு நடந்தான் போகுது, ஆனால் அதை கால்நடைன்னு சொல்கிறோம், நம்மளையே கால் நட சொல்ல மாட்டேங்கிறோம், நம்மளும் நடந்தானே போகிறோம், அதுவும் காலில் தான் நடக்குது, நம்மளும் காலில் தான் நடக்கிறோம், அதுக்கு முந்தையும் ஏன் கால்நடைன்னு பேர் வந்துச்சு. எனக்கு உயிரே ஆடி போச்சுங்க, ஏன்னா சிலபஸில் இதெல்லாம் கிடையாது, நாங்கள் ஏதோ இருக்கிறத வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக இந்த மாதிரி கேள்வி கேட்டால் ரெண்டு மூணு வழி இருக்குது, என்ன தெரியுமா, சில வாத்தியார் கோவம் வந்துடும் சட்டுன்னு, சிட் டவுன் அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர், நான் தானே உன்னை சேர்த்து விட்டேன், இப்படிலாம் கேட்கலாமா. எனக்கு ஒரு வாத்தியார் இருந்தார், அவர் யார் கேள்வி கேட்டாலும் சரி அவனை பாராட்டி விட்டுருவார், அருமையான கேள்வி தம்பி, அற்புதமான கேள்வி, இந்த கேள்வியை நீ கேட்பேன்னு நான் நினச்சினப்பா, குட் க்வெஸ்டின், உட்கார் அப்படிம்பார். உட்காந்துருக்கான் பக்கத்தில் இருக்கவன் கேட்பான், என்னடா பதிலே சொல்லாடி போகிறாட்டா, நல்ல மனுஷன், ஆனால் தினம் அப்படி செய்ய முடியாது. அப்படி செஞ்சால் என்ன தெரியுமா, குட் க்வெஸ்டின், குட் க்வெஸ்டின், எனக்கு பேர் வச்சுட்டுருக்கான். வகுப்பு நடத்திட்டுருக்கேன், அடுத்த பீரியடு யார் பீரியட் அப்படின்னே, நெஞ்சிருக்கும் வரை பீரியட் அப்படின்னா, நான் கூட அவர் சொல்லி கொடுக்குற நெஞ்சில் இருக்குமான்னு பார்த்தா அந்த அவர் பேண்ட்டு நெஞ்சு வரைக்கும் போட்டிருப்பாரு, அவருக்கு பேர் நெஞ்சிருக்கு வரை. அதே மாதிரி ஒரு வாத்தியார் பாதி பாதி தான் பேசுவார், ராமன் காட்டுக்கு அப்படிம்பாரு கீழேருந்து போனான் அப்படின்னு சொல்லணும், வீட்டுக்கு வந்தான், அவர் ரிட்டையர்ட் ஆகிறீங்க அவருக்கு பேர் கொடுத்தாங்க, நீ பாதி நான் பாதி கண்ணே அப்படின்னு சொல்லிதான். இப்போ பாதி பாதி தான் நம்ம பேசுவோன்னு சொல்கிறது. இப்போ இந்த பிள்ளை கேட்ட கேள்வி எனக்கு பயமாக போச்சு கொஞ்ச நேரம். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், வாரியார் சாமி இதை சொல்லியிருக்காரு அருமையாக, கிருபானந்த வாரியார். நம்ம என்ன பண்ணுறோம், கிருபானந்த வாரியர்லாம் மிமிக்ரி பண்ணிட்டு போயிடுறோம். நீங்கள் எப்போயாவது அந்த கேசட்லாம் போட்டு கேட்டு பாருங்க, அபூர்வமான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பார். நானே ஒரு தடவை அவர்கிட்ட கேட்டேங்க, எந்த தலைப்பில் பேச சொன்னாலும் பேசுகிறீங்களே எப்படி சாமின்னு கேட்டேன். அவர் சொன்னார், சிம்பிள், ஒன்றும் இல்லை, வாட்டர் தேங்க ஃபில் பண்ணி வச்சுக்கோ, இங்கே இப்படி கேப்டர் வாட்டர் தேங்க ஃபில் பண்ணி வச்சுக்கோ, எந்த குழாயை திறந்தாலும் தண்ணி வரும் அப்படின்னு நேர்த்தம். நீ படித்து வச்சுக்கிட்டேன்னா உனக்கு எந்த கேள்வி கேட்டாலும் சொல்ல தெரியணும், அதுதான் உண்மை. இப்போ அவர் சொன்னது ஞாபகம், இந்த பொண்ணு என்ன கேள்வி கேட்டால், அதுக்கு ஏன் கால்நடைன்னு பேர், நமக்கு ஏன் மனிதன் பேர், ரொம்ப ஈஸியான பதில். இப்போ நம்ம எங்கேயாவது போகிறோம்னு வச்சுக்கங்களேன், எங்கே போகிறேன்னு கேட்டால் பதில் சொல்லுவோம், கடைக்கு போகிறேன், வீட்டுக்கு போகிறேன், டிவி பார்க்க போகிறேன், விளையாட போகிறேன், வாக்கிங் போகிறேன், சும்மா போகிறேன், அவ்வளோதான். நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதுபடி போவோம். ஆனால் ஒரு மாடு எங்கே போகுதுங்கிற விஷயத்த அதுகிட்ட கேட்டெல்லாம் சொல்ல முடியாது. எங்கள் அக்கா வீட்டில் விசேஷம், அதுக்கு போகிறேன்னு எந்த மாடும் சொல்லாது. எங்கள் பெரியப்பா உடம்பு முடியல பார்க்க போகிறேன்னு சொல்ல போகிறது இல்லை. அது கால் போன போக்கில் போவதால் அதற்கு கால்நடை என்று பெயர், மனம் தீர்மானித்தபடி செல்வதால் நமக்கு மனிதன் என்று பெயர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்குது. எப்போதாவது சில சமயம் நல்ல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இப்போ தொலைக்காட்சி பார்க்குற போது கூட என்ன, அவர் சொன்னார்ல, நான் போன வட்டம் சொன்னேன் ஒரு இதுன்னு சொல்லிட்டு, சீரியல் பார்க்குற போது நமக்கு ஏற்படுற ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, விடாமல் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க போகிறேன். அமெரிக்காவுக்கு முந்தா நாள் வந்தேன், நான் போயிட்டு ஒரு 20 நாள் அங்கே இருந்தேன். என்ன ஆச்சரியம் பார்த்து தெரியுங்களா, 90% வீடுகளில் டிவி ஸ்க்ரீன் மூடப்பட்டிருக்கு, டிவி பார்க்குறதில்ல. காரணம், அவங்ககிட்ட லேப்டாப் இருக்குது, அல்லைன்னா ஹேண்ட்ஃபோனில் பார்க்குறாங்க, டிவி பக்கம் போகிறதில்ல.
பெரிய பெரிய ஹோம் தேட்டர்ஸ் மூடி இருக்கு, டிவி பார்க்கலையான்னு கேட்குறேன் நான். என்ன பழைய காலத்தாளா அப்படிங்கிறான், நம்மளை டிவி பார்க்கலையான்னு கேட்டால் பழைய காலத்தாளாங்கிறான். அதை தாண்டி 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 வந்துட்டான். நம்ம டிவி இருந்த செவத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கணும், இங்கே தான் டிவி வச்சுருந்தோம் அப்படின்னு அந்த நினைவு மாதிரி வச்சுக்கலான்னு சொல்கிறோம். இந்த டிவியிலையும் கூட முழு நேரமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வந்தால் பார்க்கலாம் இல்லைன்னு இல்லை. எனக்கெல்லாம் என்ன சோதனை தெரியுமா, கல்லூரி முடிச்சுட்டு மத்தியான சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வந்து உட்கார பாருங்க, அந்நேரம் பார்த்து அப்பாஸ் வந்துடுவார். அந்த விளம்பரம் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாளியோடு வந்து டாய்லெட்டை எப்படி கழுவணும்னு சொல்லி இதை ஊற்றுனீங்கன்னா நுர நுறையாக வரும்னு சாம்பார் ஊற்றிட்டீங்க முடியுமா, யோசிச்சு பாருங்க. அதில் ஒரு அம்மா கையை விட்டு வேற அப்படி முகத்தில் வேற வச்சு பார்க்குது, நல்ல வேலை மூஞ்சி எடுத்து மூஞ்சி வைக்காம உள்ளே வச்சு பார்க்காம போடாங்க. எப்படி சமாளிப்பீங்க? இதுக்கு பேர் என்னன்னு கேட்டப்ப எங்கள் பேராசிரியர் சொன்னார், இதுக்கு பேர் பண்பாட்டு பலாத்காரம்னு பேராம். பண்பாட்டு பலாத்காரம் என்ன தெரியுமா, நமக்கு தேவையே இருக்காது ஆனால் அதை நம்ம பார்த்துக்கிட்டே தீர்க்கணும். அது வாங்கினியா, இது வாங்கினியா, அப்படி வாங்கினியா, ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சமீபத்தில் பிரேக்கிங் நியூஸ்னு வந்திருக்கு, பல்லு விளக்க விட மாட்டேங்கிறான், குளிக்க விட மாட்டேங்கிறாங்க. சில பேர் அங்கனையே உட்காந்து குளிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படியே. என்ன நடக்குமோ, எங்கள் பிரேக்கிங் நியூஸ்னே எப்பயாவது வந்தால் தானே பிரேக்கிங் நியூஸ், 24 மணி நேரம் பிரேக்கிங் நியூஸ் வருமா? இல்லை. அவர் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் போன வட்டம் சொன்னது, இந்த 957வது நாள் ஒரு டிவி தொடர் போட்டிருந்தாங்க, 957 நாள் ஓடிருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, 1000வது இருக்குது, 1000 வந்துருச்சு. அப்படி என்னதான் அந்த சீரியலில் இருக்குன்னு பார்க்க நான் ஒரு நான் உட்காந்துருந்தேங்க, உட்காந்து பார்த்து நான் மிரண்டு போனேன். எடுத்தோடனே ஒருத்தர் உட்காந்து அந்த ஊஞ்சலில் ஆடுறாரு, ஆடிக்கிட்டே இருக்கார், ஆடிக்கிட்டே இருக்கார், விளம்பரம் போட்டாங்க, சீப்பு வாங்கு, சோப்பு வாங்கு, அது வாங்கி இது வாங்கி குறிக்கிறாங்க. அப்புறம் ஒரே ஒரு டைலாக் பேசினார், சொர்ணம் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, எனக்கு அப்படியே உயிரே போயிடுச்சு, சொர்ணம் நாட்டை காட்டி கொடுத்துட்டா போல் இருக்குன்னு. அதுக்குள்ளே இடவில் விட்டாங்க, பழையபடி ஆளுக வந்துட்டாங்க. 5 நிமிஷம் கழித்து திருப்பி போட்ட உடனே, சொர்ணமா அப்படி பண்ணா அப்படின்னு ஒரு அம்மா கேட்டுக்கிட்டே வந்துச்சு, சொர்ணம் தான் அப்படி பண்ணா. அதுக்குள்ளே இடவில் விட்டாங்க, திருப்பி விளம்பரம் வந்துருச்சு, எனக்கு பிபி ஏறிக்கிட்டே இருக்கு, நம்ம சொர்ணத்தை பார்த்தே ஆகணும், சொர்ணம் என்ன செஞ்சான்னு தெரியல. அதுக்குள்ளே சொர்ணத்தையே காட்டிட்டாங்க, சொர்ணம் குடத்தோடு வந்தா, நான் அப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னா. என்ன தாண்டா செஞ்சாங்க, தொடரும் போட்டாங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன பண்ணுவேன், நான் யாரை பார்த்தாலும் சொர்ணம் என்ன செஞ்சா, சொர்ணம் என்ன செஞ்சான்னு கேட்டேன்னு வைங்க. நானும் சீரியல் நடித்தேன், சரவண மீனாட்சின்னு ஒரு தொடரில் இந்த மீனாட்சிக்கு அப்பாவை வந்தேன். அது என்ன சிரமம் தெரியுங்களா, போன வாரம் நானும் என் மனைவியும் மீனாட்சி பொங்கலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு அம்மா பின்னாடியே வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு, அந்த அம்மாவை கூட்டம் இல்லையா அப்படின்னு கேட்குது. எனக்கு எப்படி இருக்கும், கோவிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன் அப்படிமா இல்லையா, நான் கோயிலுக்கு வந்தால் இங்கேயும் குழப்பமா. எத்தனை எத்தனை விஷயங்கள், எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா, அழகான வார்த்தைங்க பாரதியினுடைய பாட்டில், எத்தனை கோடி இன்பம், எவ்வளவோ விஷயங்கள், அழகான விஷயங்கள் இருக்குது. இந்த ட்ரெயினில் போகிறப்பெல்லாம் இந்த லோயர் பர்த் கிடச்சி அதில் ஒழுங்காக படுத்துட்டு போனவங்க எங்கே எத்தனை பேர் கைதுக்கும் பார்ப்போம், கிடையவே கிடையாது, கடவுள் அதுக்குன்னு சோதனை அனுப்புவான். லோயர் பர்த்தில் உயிரை கையில் பிடிச்சிட்டே உட்காந்துருப்பேன் நான். 99 வயசு கிழவிகள்லாம் அங்கே வரும், கூடவே ஒருத்தர் வருவார், வந்தவுடனே அது நீட் நிமிந்து படுத்துகிறோம், படுத்த உடனே சார் என்ன இடம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வி. நீங்கள் சீட் மாற்றிக்கிறீங்களா, அவர் கூட அவர் கேட்பார், என்னது அப்பர் கிளாஸ் அப்படின்னு அவர் சொல்வார், நான் சம்பந்தர், பரவாயில்ல அப்பர் கிளாஸ் இருக்கட்டும், என்ன தெரியுமா உங்கள் நம்பர் என்னன்னு கேட்டார், 5-13 மாற்றிக்கலாமா, தாராளமாக மாற்றிக்கலாம். இப்போ அந்த அம்மாவை படுக்க வச்சு பருவ பொத்தியாச்சு, பெட்டி எடுத்துக்கிட்டீங்களா, எடுத்துக்கிட்டேன், இப்போ நாங்கள் 13 நோக்கி போகிறோம், இப்போ தான் நீங்கள் சஸ்பென்ஸை பார்க்கணும், 13-5 கேட்டில் 8 தானே வித்தியாசம் நினைக்கிறீங்க. நான் இருந்தது என்னன்னா 1 நம்பர் பெட்டி, அவர் இருந்தது 23 நம்பர் பெட்டியில் 13வது,
விழுப்புரம் வரைக்கும் பெட்டியை தூக்கிட்டு ரயிலுக்குள்ளேயே நடந்தேங்க. எவனாவது ரயிலில் பாத யாத்திரை போய் பார்த்துருக்கீங்களா? அதனால் இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த லோயர் கிளாஸை மாற்றி கொடுக்குறதா இருந்தால் அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் எந்த சீட்டு 23C-ஆ 23B-ஆ இதெல்லாம் கேட்டுக்கிறணும். அப்புறம் நம்ம யோசிச்சு பார்ப்போம், கடவுள் இன்றைக்கி நம்ம ஏன் இப்படி சோதிக்கிறார் அப்படிலாம் நினைப்போம். ஒன்றும் இல்லைங்க, இதை ஒரு அனுபவமாக சொல்கிறப்ப தாங்க நமக்கு சந்தோஷமாக இருக்குது. உத்தமபாளையத்தில் போய் காலங்காத்தால் நின்றுட்டுருக்கேன், ஒருத்தர் திடீர்னு சைக்கிளில் வந்தான், என்கிட்ட கேட்டால் அந்த கடை ஏன் பூட்டியிருக்கு அப்படின்னா, தெரியாது அப்படின்னே, நான் வந்தேன்னு சொல்லுங்கள் அப்படின்னா, சரின்னே போயிட்டான். அவன் யார் எனக்கு தெரியாது, நான் யார் அவனுக்கு தெரியாது, அந்த கடை ஏன் பூட்டியிருக்கு யாருக்குமே தெரியாது. இது நடந்து 20 வருஷம் ஆச்சு, ஆனாலும் நான் சொல்லிக்கிட்டே தர்றேன். இந்த ஹாலுக்குள்ளே வந்தோடனே நீங்கள் சிரிக்கிற மூடோடு இருக்குன்னு சொன்னார், எதுக்கு தெரியுங்களா? அந்தந்த இடத்துக்கு போனால் அது அது மாதிரி இருக்கணுங்க, அதுதான் உண்மை. ரோமுக்கு போனால் ரோமானியனார், அதான் வேணும். நாங்கள் ஒரு தடவை குற்றாலத்துக்கு குளிக்க போயிருந்தாங்க, அப்புறம் எதுக்கு போவாங்கன்னு கேட்கக்கூடாது, குற்றாலத்துக்கு போயிருந்தோம். நண்பர்களாக போகிறது ஒரு வகை, தேவையில்லாமல் சில பேர் வந்துருவாங்க பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி ஒருத்தன் வந்தான், நண்பனுக்கு 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 நண்பேன் ஒருத்தன் வந்தான். அவன் எங்களை படுத்தின பாடு இருக்கு பாருங்க, ஐந்தறிவிலே நிலா வெளிச்சத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்கவங்க, அவன் போட்டு எங்களை பிராண்டான், இட்லி கடை பூட்டுருவாங்க வாங்க, இட்லி கடை பூட்டுருவாங்க வாங்க, ஏ போடா அப்படின்ட்டு நாங்கள் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். கடைசியில் என்ன தெரியுமா, இட்லி கடையை பூட்டி விட்டாங்க, மண்ணை வாரி தூத்துறியா எங்கள் மேலே. உங்களோட வந்தனே இட்லி போச்சு, நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன், இங்கே வா நீ இட்லியே தின்னது இல்லையா, அவன் என்ன கேட்குறான், நீ குளித்ததே இல்லையா? நான் குளிச்சிருக்கேன், குற்றாலத்தில் குளித்தது இல்லை, நான் இட்லி தின்னுருக்கேன், குற்றாலம் இட்லி தின்னது இல்லை, என்ன செய்யலாம் யோசிச்சு பாருங்க. சரி இன்னொன்று கூட சொல்லுவோம், ஹியூமர்லன்னு சொல்கிறது எதுக்காக ஒரு கேள்வி அப்படின்னா, ஒரு சாதாரண விஷயத்தை சாதாரணமாக சொல்லலாங்க, அது செய்தி வாசிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான், சும்மா இருக்கக்கூடாது. அதில் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு கோட்டிங் கொடுக்கணும். நீங்கள் கேட்ட விஷயத்த நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ கணவனும் மனைவிக்கும் சண்டை வந்துடுது, ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெரியது, இதுதான் 1330 குரல். முதல் குரல் எல்லாருக்கும் தெரியும், அகர முதல் எழுத்தெல்லாம் மாதி பகவான் முதற்றே விலகு. 1330 குரல், ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம். அதுக்கு என்ன தெரியுங்களா, சின்ன சண்டை வரணுமா, சண்டை வந்த அன்னைக்கு அவர்கள் சேர்ந்திருக்கிறப்ப இருக்கிற சந்தோஷம் போல் உலகத்திலே இல்லைங்கிறார் திருவள்ளுவர். அது ஒரு அபூர்வமான ஒன்று, சின்ன சண்டை இருக்கணும், அந்த சண்டைக்கு ஏற்றபடியான மகிழ்ச்சி இருக்கணும். ஒரு வீட்டில் சண்டை வந்துருச்சு கணவனுக்கு மனைவிக்கும், ஒன்றும் இல்லை, பிறக்க போகிற குழந்தைக்கு யார் பேர் வைக்கிறதுன்னு சண்டை. அப்போ தான் தலைப்பு இல்லை, புருஷன் சொல்கிறான், எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணும் சீனிவாசன். அவர் சொல்கிறா, ஆ கல்யாண மண்டபம் பிடிச்சி கல்யாணத்துக்கு வாடகை கொடுத்து கார் வாங்கி கொடுத்து பெட்ரோல் போட்டது எங்கள் அப்பா கிருஷ்ணன், கிருஷ்ணன் பேர் தான் வைக்கணும், சீனிவாசன் பேர் தான் வைக்கணும், கிருஷ்ணன் பேர் தான். ரெண்டு பேரும் சேர்ந்து பக்கத்து வீட்டுக்கு போனாங்க, ஒரு 85 வயசு கிழவனருக்கு வந்தார், ஐயா ஆம்பளை பிள்ளை வரக்க போகுது, எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் வைக்கலாமா, அவங்க அப்பா பேர் கிருஷ்ணன் வைக்கலாமா? அவர் பார்த்தார், இதுக்கு எதுக்கு சண்டை போடுறீங்க, உங்கள் அப்பா பேர் என்ன சீனிவாசன், அவங்க அப்பா பேர் என்ன கிருஷ்ணன், சீனிவாச கோபால கிருஷ்ணன் வாய் நிறைய கூப்பிடுங்க போங்க அப்படின்னாரு. இப்போ புருஷன் யோசிச்சான், சீனிவாசன் எங்கள் அப்பன் பேர் சரி, கிருஷ்ணன் அவங்க அப்பன் பேர் சரி, கோபாலன் யாருன்னா எங்கள் அப்பன் பேர் அப்படின்னார் அவர். எந்த சண்டையாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே போட்டால் ஒன்று சீனிவாசன் ஜெயிப்பான் அல்லது கிருஷ்ணன் ஜெயிப்பான், வெளியே போனால் கோபாலையும் உள்ளே வந்துடுவான். ஒரே விஷயந்தாங்க, ஜோக்காக சொல்கிறப்ப எப்படி இருக்குது, அதுவே சீரியஸாக சொல்கிறப்ப எப்படி இருக்குது. சில பேர் சீரியஸாக பேசுகிற நினச்சிக்கிட்டு, நாளைக்கு வியாழக்கிழமை முதல் நாள் புதன்கிழமை அதற்கு முதல் நாள் செவ்வாய்க்கிழமை, அட சனியனே இது என்ன காலண்டரில் போட்டிருக்கிறது தானே, இதை சொல்கிறத பொறுத்து நம்ம எதுவும் சீரியஸ் நினைக்கிறோம் இல்லைங்க. ரொம்ப எளிமையாக குழந்தையோட பேசணுமா, அதுக்கான ஒரு மொழி, காதலியோட பேசணுமா, அதுக்கான ஒரு மொழி, மனைவியோடு பேசணுமா, அற்புதமான மொழி. குறிப்பில் குறிப்பினர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் குழல்னா, ரொம்ப சிம்பிள். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கப்போ எனக்கு தண்ணி வேணும்னு வச்சுக்கங்களேன், சும்மா ஒரு பேச்சுக்கு தண்ணி வேணும்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன கொண்டு வந்துடுறாங்க யாரும், தண்ணி வேணும்னு வச்சுக்கோங்க, நான் என்னென்ன முறையில் கேட்கலாம் அப்படின்னா கேட்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி விடுங்க அப்படின்னு கேட்கலாம், இப்படி ஏதாவது செய்யலாம். இப்படி நான் எதுவுமே செய்யாமல் இங்கே தண்ணி பாட்டில் வச்சுருக்காங்கன்னு வச்சுருங்களேன்,
என்னிடத்துல குறிப்பு இல்லாத போது கூட எனக்கு இது தேவை என்பதை உணர்ந்து கொண்டு என் குறிப்பை யார் அறிகிறார்களோ அவர்கள்தான் உலகத்தில் மிகச்சிறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலை திருவள்ளுவர் தர்றார். இது உங்களுக்கு பாடத்தில் இருந்திருக்கோம், சாய்ஸில் விட்டுருப்பீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. குறிப்பு இல் குறிப்பு உணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் குழல். எப்படி வச்சுக்கங்களேன், இது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஒரு ஒரு நண்பரை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன், என் மனைவியை நிமிந்து பார்க்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு டீ கொண்டு வான்னு அர்த்தம். அந்த அம்மா பதிலுக்கு என்னை முறைச்சி பார்க்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அவனையும் கூப்பிட்டு வெளியே போய் டீ குடினு அர்த்தம். இப்போ நாங்கள் ரெண்டும் பேசிக்கிட்டோமா, பேசலை, நான் உடனே சட்டையை எடுத்து போட்டு அந்த முக்கு கடையில் டீ குடிப்பாங்க, பிரமாதமாக இருக்கும், அவருக்கு தெரியாதா அவர் எத்தனை பேரை கூப்பிட்டு போயிருப்பார். ஆக ஒரு திருக்குறளை சொல்லுகிற போது கூட அதில் இருக்கின்ற அற்புதத்தை சொல்லலாம், ஒரு பாடலை சொல்லுகிற போது கூட எங்க இப்படி வாத்தியார் கிடைக்காமல் போயிட்டாருன்னு ஏங்க வருத்தப்படுறோம். அவர் சொல்கிற முறையில் தானேங்க, ஏழாம் நூற்றாண்டில் வந்த ஒரு பாட்டு இன்னைக்கு சொன்னால் சிரிப்பு வரும்னு சொன்னால் அந்த எழுதினவன் சொல்கிறவன் நடத்துகிறவன் எல்லாரும் சேர்ந்திருக்கணும். நந்தி கிளம்பகம்னு ஒரு நூல், அதில் அந்த தலைவன் தலைவியை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிட்டான். எப்படி போயிட்டான்னு கேட்கக்கூடாது, நீங்கள் சிலப்பதிகாரம் மாதிரி மாதவி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டான். அது மாதிரி இதில் இவன் வெளியே போயிட்டு வந்துட்டான், கோபத்தோட வாசல் நிப்பாட்டுறான். நிப்பாட்டிட்டு அவனை ஒரு கேள்வி கேட்குறான், எங்கே போனேன், எங்கே போனேன்னு எப்படி சொல்லுவான், ஒரு மாதிரி லூசு மாதிரி சிரிச்சிருக்கான். சரி பரவாயில்ல, நேற்று ராத்திரி அந்த வீட்டில் உட்காந்து பாட்டு பாடினியா. உடனே அவன் சந்தோஷப்பட்டு ஆமாம் அப்படின்னு பெருமையாக சொன்னான். நினச்சேன் அப்படின்னு அவன் எப்படின்னு கேட்டான். ராத்திரி 12 மணிக்கு ஒரு சத்தம் கேட்டது, எங்கள் அம்மா சொன்னால் காட்டில் பேய் அழுகுதுன்னா, இந்த ஊரில் இருக்கவன்லாம் நரி ஊழிடுதுன்னு சொன்னான், என் தோழி நாயாத்தான் இருக்கும்னா நான் நீயாத்தான் இருக்கும்னே அப்படின்னா. நீ அவன் பாடுவானா, இந்த இது நந்தி கிளம்பகம் என்ற ஒரு நூலில் வரக்கூடிய ஒரு பாட்டு, ஈட்டு புகழ் நந்தி பாண நீ எங்கையர்தம் வீட்டிருந்து பாட விடிவளவும், காட்டிலழும் பேயென்றால் அன்னை பிறர் நரி என்றார் தோழி நாயென்றால் நீ என்றேன் நான் அப்படின்னா, எப்போ சொன்னாலும் மொழி இனிமையை தரக்கூடியது, அதை ரசிக்கக்கூடிய தன்மை நமக்கு வேணும். நீங்கள் டியூன் பண்ணிக்கங்க, உங்களை டியூன் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லா நகைச்சியும் உங்களை வந்து சேரும். தாமஸ் ஆல்வா எடிசன் கேட்டார்கள், 1300 கருவிகளை எப்படி கண்டுபிடித்தீர்கள், நான் கண்டுபிடிக்கல, பிரபஞ்சத்தில் இருந்துச்சு, அதை கண்டுபிடிக்கணும்னு நான் நினச்சேன், அது என்னை நோக்கி வந்ததுன்னார். நீங்கள் அப்படி இது வேண்டும் என்று நீங்கள் உங்களை நோக்கி வரும் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு இருங்கள், மகிழ வையுங்கள். நன்றி, வணக்கம்.